கும்கி, சுந்தரபாண்டியன் என வரிசையாக கிராமத்து பெண் வேடங்களில் நடித்து வெறுத்து போன லட்சுமி மேனன் திடீரென நடிப்புக்கு முழுக்கு போடப் போவதாக கூறினார். பின்னர் கிராமத்து பெண் வேடத்தில் நடிப்பதை நிறுத்திவிட்டு நகரத்து பின்னணியிலான மாடர்ன் கதாபாத்திரங்களில் நடிப்பேன் என்றார். இதற்கிடையில் பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி அடைந்து கல்லூரியில் சேர்ந்தார். மாடர்ன் கெட்டப்பில் தான் நடிப்பேன் என்று கூறி வந்தவருக்கு பேய் வேடத்தில் நடிக்க தற்போது வாய்ப்பு வந்துள்ளது. நாய்கள் ஜாக்கிரதை படத்தை இயக்கிய இயக்குனர் சக்தி சவுந்தரராஜன் இயக்கும் புதிய படத்தில் ஜெயம் ரவி ஜோடியாக நடிக்கிறார். நடிப்பு படிப்பு இரண்டையும் ஒரே நேரத்தில் சமாளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதால் கல்லூரிக்கு லீவு போட்டுவிட்டு பேய் படத்தில் நடிப்பதற்காக ஊட்டிக்கு சென்றுள்ளார் லட்சுமி மேனன். பேய் பட ட்ரெண்ட் முடிவுக்கு வந்துவிட்டது என்று கூறப்பட்டாலும் நயன்தாரா பேய் வேடத்தில் நடித்திருக்கும் மாயா இனிமேல்தான் திரைக்கு வர உள்ளது. அதேபோல் த்ரிஷா ஹன்சிகா பேய் வேடத்தில் நடித்திருக்கும் அரண்மனை இரண்டாம் பாகம் ஷூட்டிங் நடந்து வருகிறது. லக்ஷ்மி ராய் பேயாக நடித்துள்ள சவுகார் பேட்டையும் ரிலீஸுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.